டியர் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கத்தோலிக்க திருச்சபையினாலே புனிதர் பட்டம் சமீபத்திலே வழங்கப்பட்ட மறை சாட்சி தேவ சகாயம் பிள்ளை, அதாவது நீலகண்டம் பிள்ளை என்று சொல்லப்படுகிற தேவ சகாயம் பிள்ளை அவர்களுடைய நினைவு இடங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய இந்த முட்டிடிச்சான் பாறை, அதனுடைய அந்த அற்புத நீரூற்று இருக்கிறதாக சொல்லப்படுகிற இடத்துல தான் நம்ம இருக்கிறோம். அந்த இடம் இங்கே தான் இருக்குது. அவர் சித்திரவதை செய்யப்பட்டு கொண்டு வந்து இங்கே வைக்கப்பட்டிருக்கும் போது தண்ணீருக்காக அவர் வந்து மிகவும் கஷ்டப்பட்ட சூழ்நிலையிலே அவர் ஓங்கி அடித்தபடினால் இந்த இடத்துல இயேசுவே எனக்கு இறங்கும் என்று அந்த முட்டை இடித்தபடினால் அந்த இடத்துலேருந்து நீரூற்று புறப்படுகிறது அப்படின்னு நம்புகிறாங்க. அந்த இடத்துல தான் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு இந்த இடம் பார்த்திங்கன்னா அவருடைய மிக முக்கியமான ஒரு அவரை துன்பப்படுத்தின ஒரு இடங்களில் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஆலயம் கட்டப்பட்டிருக்கிறது. அந்த ஆலயத்தை நீங்கள் பார்க்குறீங்க, அதனுடைய பின்னணியத்தை இந்த இடத்துல இருந்தால் நம்ம இந்த வீடியோ பண்ணுறோம். ரொம்ப அற்புதமான ஒரு இடத்துல இது அமைந்திருக்கிறது. மிகவும் அற்புதமான இந்த நினைவு இடத்துல அவருடைய நினைவை சொல்லக்கூடிய அந்த மறை சாட்சி தேவ சகாயம் பிள்ளை அவர்களுடைய அற்புதமான அந்த வரலாற்றை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு இடமாக இந்த இடம் இருக்கிறது அப்படிங்கிறது மிக அற்புதமான ஒரு செய்தியாக இருக்கிறது. இப்படிப்பட்ட அநேக மறை சாட்சிகள், இரத்த சாட்சிகள் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் நமக்காக இந்த உலகத்திலே நமக்கு முன்னோடிகளாக இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை சுமந்து கொண்டு அவருடைய அன்புக்காக தங்களை அர்ப்பணித்தவர்களாக இந்த பூமியிலே அவர்கள் மரித்திருக்கிறார்கள். நிச்சயமாக வேதம் சொல்லப்படுகிறது, அவர்கள் இயேசு கிறிஸ்துவோடு கூட திரும்ப இந்த பூமிக்கு வரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி. அப்படிப்பட்ட மறை சாட்சியாகிய தேவ சகாயம் பிள்ளை அவர்களுடைய ஒரு நினைவு சொல்லக்கூடிய இடத்துல நாம் இருக்கிறோம். இந்த இடத்துக்கு வருவதற்கு கன்னியாகுமரி மாவட்டத்திலே மார்த்தாண்டம் அருகிலே இந்த பகுதி இருக்கிறது. மிக அற்புதமான இந்த பகுதியில் வருவதற்கு இன்றைக்கு வாய்ப்பை அளித்த கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். காட் பிளஸ் யூ.